வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி உதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். சாயந்திரம் பிரஹ்லாத சரித்திரம் சொரத்தை அண்ணா சொன்னர். முதல்ல ஹிரண்யகசிபு ராஜ்யம் எப்படி இருந்தது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொன்னார். இதை கேட்டால் நமக்கெல்லாம் பயமா இல்லை, ஏன்னா நாமளே அப்படி ஒரு சிஸ்டத்தில் தான் படிச்சுட்டு வந்தோம், படிச்சுட்டு இருக்கோம், குழந்தைகளையும் படிக்க வைக்கிறோம். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவார், திருப்பி திருப்பி வருது அப்படின்னு வரலாறு, அது எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிறது தெரியுது. முதல்ல எதில் கையை வச்சா இந்த ஆத்ம லாபம் கெடும் அப்படின்னு யோஜனை பண்ணா வெள்ளக்காரா, அதுக்கு முதல்ல பண்ணினது இந்த எஜுகேஷன்ல சிஸ்டத்தில் கையை வைக்கணும். அதுக்கு முக்கியமாக லாங்குவேஜை கட் பண்ணணும், சம்ஸ்கிருதத்தை முதல்ல கட் பண்ணு. இந்த பாஷா ஜானம் எடுத்துன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றுத்தையும் தொட்டு கூட பார்க்க முடியாது நம்மளால். இல்லை இன்னொரு லாபம், இந்த சின்ன வயசுலேயே மைண்ட் அப்படி கரெக்ட் பண்ணிட்டாக்க என்ன பெரியவனானாலும் என்னதான் நல்ல விஷயங்களை கேட்டாலும் அனுபவத்துக்கு வராது. நாமளும் எவ்வளவோ உபன்யாசம் கேட்கிறோம், எத்தனையோ பிரவச்சனம் கேட்கிறோம், கேட்கறதே ஆஹா ஓஹோ உருகிறோம், ஆனால் படியிறங்கி கீழே போறதையே எல்லாத்தையும் இங்கேயே உதறிட்டு போயிடுறோம். அதுக்காகவா நல்ல விஷயங்கள்லாம் சொல்றவா தொண்டை தண்ணி வைத்த கத்துறா? ஹிரண்யகசிபு ராஜ்யத்தில் பிரகலாதனாக இருந்தர் தப்பிச்சார். இப்போ சுவாமி ஏன் இப்படி பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிரகலாதனாகணும்னு அவருக்கு ஆசையோ என்னமோ. அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னார், அப்பாட்ட சொல்கிறான் பிரகலாதன், சக்தி நம்ம கையில் இல்லை, நாம தான் சக்தி கையில் இருக்கோம் அப்படின்னு. இந்த சக்தி யார் கையில் இருக்குது அப்படின்னா, ஒருத்தரே ஒருத்தர் கையில் தான் இருக்கு, அதுதான் குருநாதன். முருகனுக்கு சக்தி ஆயுத தனன் அப்படின்னு பேர், அவர் கையில் இருக்கிறதுக்கு பேரே சக்தி, வேலுக்கு பேர் சக்தி. ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்பு புத்திரம் ஹே சுவாமிநாதார்த்த பந்து. நாமெல்லாம் சக்தி கைக்குள்ள இருந்தாலும் அந்த சக்தியை தங்குக்குள்ள வச்சு, என்ன அம்மாவா இருக்கிறதுனால புள்ள கையில அடங்கி இருக்கா. அந்த சுவாமிநாதனை தான், சுப்பிரமணியனை தான் குரு தத்துவமா சொல்றது. முன்னாலே கதையில சொல்லியிருக்கா, இந்த சனத்குமாரர் எப்படி அவதாரம் பண்றார் அப்படிங்கிறது. முருகனா அந்த ஞானியால், குருநாதன் ஒத்தரால தான் இந்த மாயையிலேருந்து நம்மளை மீட்க முடியும். அந்த குரு கிருபை தான் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது. இத்தனை நல்ல விஷயங்களையும் அந்த குருவோட பிரசாதமா குரு கிருபையா அடைஞ்சோம்னா அதுவே பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னார், அவர் எப்படி இருக்கார் அதையும் சொன்னார். அவிஞ்ஞாத சகா அப்படின்னு
நமக்கு தெரியாத நம்ம கூட வர ஃப்ரெண்டு, தோன்றா துணை அப்படின்னு தமிழில் சொல்லுவா. நம்ம கண்ணுக்கு தெரியாத துணை பின்னாலேயே வருது. குருநாதர் அப்படித்தான் இருக்க. மடத்தில் ஒரு சமயம் சகசிர போஜனம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. 1000 பிராமணாளுக்கு சாதம் போடுறது. நம்ம மதத்தில் எல்லாத்துக்குமே சாப்பாடை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஏன்னா அதுக்கும் வியாக்கியானம் பண்ண அன்னஞ்ச பிரம்மா, அதுவே பிரம்மம். பிருகுவல்லியில் ஆரம்பிக்கிறதே சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்கிற. எது பிரம்மம்? சாப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொன்றா பிரம்மம் பிரம்மம்னு தபஸில் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுன்னு போயிட்டு கடைசியில் எங்கள் சுற்றி ரங்கனை வந்து அடைஞ்ச கதையாக திருப்பி கடைசியில் சாப்பாட்டிலே வந்து நின்றுடுறது. அதனால்தான் அன்னத்தை நம்ம அவ்வளவு முக்கியமாக சொல்கிறோம். எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், பிதர்களுக்காக இருக்கட்டும், தேவதைகளுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போகிறது, சாப்பாடு போகிறது. அப்படி இந்த சாப்பாடு தான் ஒருத்தனை பூர்ணமாக உடனேயே மனசை குளுமையாகப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். தமிழில் ஒரு பழமொழி சொல்கிற வழக்கம் உண்டு, வாய் வாழ்த்தலேனாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு. வாயால் எவனும் கொடுத்து வாழ்த்தவே மாட்டான். நீங்கள் 100,000 ரூபா கொடுங்கோ, அப்பவும் குறையாதான் இருக்கும். வஸ்திரதானம் பண்ணினா விசேஷம், நல்லதாக ஒரு வேஷ்டி வாங்கி கொடுங்க, உடனே நம்ம கரையை பார்ப்பறவர். இவன் எப்படி கட்டின்னுக்கா, நமக்கு என்ன வாங்குறான் பாரு. ஸ்வர்ணதானம் பண்ணினா விசேஷம், 1 பவுன் கொடுத்தா கஞ்சப்பையன். பசங்கள்லாம் அமெரிக்காவில் சம்பாதிக்கணும், 4 பவுனாக கொடுக்கக்கூடாதோ, இப்படி தான் தோணும். எந்த சாமானை கொடுத்தும் அடுத்த வாழை திருப்திப்படுத்த முடியாது. நீ கொடுக்குறவனா திருப்தி அடையலாம், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த சாப்பாடு ஒன்று தான் பசியும் போது சாதம் வேணும்னு கேட்கும், பறக்கும், போய் இலையில உட்காந்துன்னு முதல் சாதம் சாம்பார் சாதம் உள்ளே போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ என்னதான் கொண்டு போடுங்க, அமிர்தத்தை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடுற. அதனால்தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும், எந்த ஒரு யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதா இருந்தாலும் அன்னத்தினால திருப்திப்படுத்துறது அப்படின்னு நம்ம ரிஷிகள்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கா முக்கியமாக. அதில் வேத வித்துக்களுக்கு போட்டால் சகல தேவதா ஸ்வரூபமாக சொல்லியிருக்கு. அதனால் எல்லாரும் திருப்தி அடையிறா அப்படின்னு தான் பிராமண போஜனத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அதில் 1000 பிராமணர்களை கூப்பிட்டு சாதம் போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சகசிர போஜனம் மடத்தில் ஏற்பாடாயிருந்தது. இந்த ஒரே நாளைக்கு 1000 பிராமணாலையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு சாதம் போட்டாக்க முதல்ல ஆளும் கிடைக்க மாட்டா, இதை நிர்வாகம் பண்ணுறவாளுக்கும் கஷ்டம். 1000 பேரையும் ஒன்றா இலையில் உட்காந்து வச்சு கொஞ்சம் கற்பனையில் பண்ணி பாருங்கோ, ஒருத்தருக்கு முதல்ல சாம்பார் வரத்துக்குள்ள கடைசி ஆளுக்கு சாம்பார் போகிறதுக்குள்ளே இவருக்கு மோரெல்லாம் ஆயிருக்கும் முதல்ல உட்காந்தவருக்கு. ஆகையால் இந்த நிர்வாக விஷய சௌரியத்துக்காக தினம் 10 பேர், 50 பேர், 20 பேர் அப்படின்னு வச்சுட்டு 12 வரா மடத்தில். அதில் நியமங்கள்லாம் இருக்குது, வேதாத்தியானம் பண்ணவாளாக இருக்கணும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு சொன்னவாளை திருப்பி சொல்லக்கூடாது, இப்படி இல்லாமல் இல்லாத பார்த்து பார்த்து 12 வரா. மேனேஜர் வந்து தினம் பெரியவாள்கிட்ட முத நாள் ராத்திரி சொல்லுவார், நாளைக்கு இவாள்லாம் வரிச்சிருக்கு சொல்லியிருக்கு, சரி தலையாட்டம். இப்படி போயின்ட்டுருக்கு. ஒரு நாளைக்கு வந்து சொன்னார், தினம் இந்த ஆள் பிடிக்கிறதுக்குள்ள தான் பெரிய பிராணனாக இருக்கு, அவஸ்தையாக இருக்கு, நாளைக்கு யாரை வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. சிஎஸ் விஸ்வநாதையர்னு மடத்தில் ஸ்ரீகாரியமாக இருந்தார், பெரியவாள்கிட்ட ரொம்ப சுவாதீனமாக சண்டை கிண்டை குஸ்தியெல்லாம் ரொம்ப நடக்கும். பெரியவாள்கிட்ட அவ்வளவு சௌலபியம், ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு மடாதிபதியாக இருந்தாக்க கிட்டக்கு கூட போக முடியாது. இவர்கிட்ட தான் ராத்திரி 1 மணிக்கு வந்து இறங்கி இப்பயே பெரியவாளை தரிசனம் பண்ணும், வெடிகாலத்தால் 4 மணிக்கு ஊருக்கு போகிற மாதிரி தட்டணும், தட்டி எழுப்பினா ஏந்திருப்பார் பாவம் அசடு. நம்ம சௌரியந்தாங்க. ஒரு நாளைக்கு 4 தரம் 5 தரம் எழுப்பினான். பெரியவா ஜெயந்தி வைகாசி அனுஷம்,
ஒத்தத்தராக வந்துருக்கா. ராத்திரி 11:30 முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார்ன்னு மெட்ராஸில் அஷ்டலக்ஷ்மி கோவில் கட்டினவர் ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபக்தர் பெரியவாழ்ட ஒரு 7 வைஷ்ணவாட அழிச்சுன்னு வந்து நிற்கிறார். அஷ்டலக்ஷ்மி பிரசாதம் கொண்டு வந்துட்டு இத்தனாம் பெரிய மாலைகள் எல்லாத்தையும் தூக்கிண்டு பெரியவா படுத்துனுட்டா உள்ளுக்குள்ள தட்டி எழுப்பினான். இவர் 4வது ஆள், அதுக்கு முன்னால 3 பேரை எழுப்பியாச்சு 3 பேருக்கு. உடனே அவர்கிட்ட கேட்டா, வேண்டா தூங்க விட மாட்டேளா அப்படின்னா, நாங்கள் தூங்குங்கிறதே நீங்கள் தூங்குறேளா, எங்களை தூங்க விடாத பண்ணுற இல்லையோ, இன்னைக்கு ஒரு நாள் நேரம் தூங்க விடாத பண்ணலாம். பெரிய மாலையெல்லாம் கொண்டு வந்து மாலையை தூக்கிக்கு போட்டுக்க முடியல பெரியவா. என்ன பண்ணா அந்த மாலையை வரனா இத்தனாம் பெரிய நிலமாலையை கொண்டு வந்து அஷ்டலட்சுமி சாத்தினது பெரியவா போட்டுக்கணும் அப்படிங்கிற. பெரியவா சொன்னா, இதை போட்டுட்டேன்னா நான் நசுங்கி போயிடுவேன் போல இருக்கு, இதை என்ன பண்ணலான்னா கூடையை தூக்கி காமின்னா கூடக்குள்ள தலையை விட்டுட்டா. இந்த மாலை என் தலையில விழுணும் அவ்வளவுதானே, மாலை என் தலையில விழுந்தான்னு என் தலை மாலையில விழுந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சுதா, உடனே கேட்டா, இல்லை வரவன் வர ஒரு காலாகாலத்தில் வரமாட்டியா, இப்படி அகாலத்தில் வருவ அப்படின்னா, அவர் சொன்ன இல்லை இல்லை, ராத்திரி 9 மட்டும் அங்கே எல்லாம் கூட்டம்லாம் வந்தது, எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுது அப்படின்னு. சரி கிளம்பு அப்படின்னா, கிளம்ப போறியா இல்லை இருந்துட்டு கார்த்தால போறியான்னா, அவர் சின்ன ஒரு ஆசை பெரியவா விஞ்ஞாபனம் பெரியவாள்கிட்ட என்ன அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் பெரியவா பேசி கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, ஏதானு 4 வார்த்தை பேசணும். ராத்திரி 11:30 உபன்யாசம் பண்ணுமா, தூங்குறவரை எழுப்பி பெரியவா ஏற இறங்க பார்த்தா, நன்னா தாண்டா இருக்கு, சொன்னா சொன்னது. உடனே உட்காரு அப்படின்னா எல்லாரையும் உட்காத்தி வச்சா, உட்காத்தி வச்சா யாரோ ஒரு பக்தர் மாலை கொடுத்துருக்கார் வெல்வ மாலை, அதில் ஒரு ஊமத்தம்பூ எருக்கம்பூ ரெண்டும் வச்சுருந்தது, அதை எடுத்து போட்டுட்டு தலையில் அப்படியே படுத்துட்டுக்கா அந்த மாலையோடய ஏந்துனு விட்டா பெரியவா. இது என்ன தெரியுமோ அப்படின்னா, அவர்கிட்ட இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுத்துன்னு பேச போகிறாருன்னு எல்லாருக்கும் சஸ்பென்ஸ். இது வில்வ மாலை, இது ஊமத்தை, இது எருக்கம்பூ, இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு விசேஷமாக சொல்லியிருக்கு, இதுக்கெல்லாம் வேதத்தில் பேர் வருதோ அப்படின்னா, தேவாரத்தில் பேர் வருதோ, வில்வத்துக்கு தேவாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் ஆரம்பித்து பரமேஸ்வரனை போல சுலபமான சுவாமி கிடையாது எழுச்சவாயன், இது ஒத்தருக்கும் உபயோகப்படாத சாமான்லாம் அவர் தலையில் போட்டு எல்லாம் வாங்கிட்டு மல்லியரும்பு முல்லரும்பு என்னவனா எல்லாரும் முழ முழமா வாங்கி தலையில வச்சுப்பா, எருக்கும்போ இந்த மாமியான தலையில வச்சுன்னு போப்பறாளா, ஊமத்தும்போ வச்சுக்க போறாளா, ஒத்தரும் யூஸும் பண்ண மாட்டா, அதுக்கு விலையும் கிடையாது, இதெல்லாம் போட்டு அவரை போட்டே சந்தோஷப்படுத்தலாம் இப்படின்லாம் சொல்லி வேதத்துல எங்க வந்திருக்குன்னா, எல்லாரையும் கேட்கறா ஒவ்வொருத்தரா, எங்க வந்திருக்கு எங்க வந்து எல்லாம் உட்காண்டிருக்க வேண்டிதான் தேடுறா. வேடிக்கை என்னன்னா, இப்படி எல்லாரும் வீர வைஷ்ணவளா வந்திருக்கா, அவளுக்கு உபன்யாசம் இப்படி. இது மாதிரி எந்த நேரத்துல எப்படி வேணா போகலாம், அந்த சௌலபியத்துக்கு சொல்ல வந்தேன். அதனால இப்படி சாதாரண மனுஷாலே இப்படி இருக்கிறத மடத்து மேனேஜரா இருந்தா அவர் சண்டை எண்ட போறது கேட்பானே, அவர் சம்பளத்துக்கு வேலை செய்யறவரா இருந்தவனா பயப்படணும், அவர் ஹானரரி சர்வீஸ் அதனால பயப்படல மாட்டார். பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், என்ன பண்ணலாம் அப்படின்னு, பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு, நீ ஒன்று பண்ணு நாளைக்கு ஒருத்தரும் ஆள் கிடைக்கலன்னா நம்ம மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானு பேர் அவள்லாம் உட்காத்தி வச்சிருவோம், ஒரு நாளைக்கு அவள்லாம் பிராமணா தானே உட்காத்தி வச்சுருவேன். நல்ல வேலை, இனிமேல் இவரை போய் பாரு, இந்த தீட்சை இருப்பாரு அந்த தீட்சை இருப்பாருன்னு ராத்திரி ஆள் அனுப்பாத, ஏதோ சிம்பிளாக காரியத்தை முடிச்சுட்டாரு அப்படின்னு. ஒரு 10-15 பேர் யார் யார் வேணுமோ நாளைக்கு வச்சிருக்கியோ நம்ம மடத்த பசங்களையே சொல்லிவிடும் அப்படின்னா, இவர் போயிட்டார். ரொம்பவும் போய் வாய் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஈஷினோன்னாக்க ஏதானும் ஆபத்து வந்துடும். போனர் இவராகவே தீர்மானம் பண்ணார், ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் கணேசன் வரிசையாக 15 பேரை போட்டது, எல்லாத்தையும் சொல்லிட்டார்,
ஏய் நாளைக்கு எல்லாரும் காலங்கார்த்தால என்ன டிஃபன் டிஃபன் பண்ணாதீங்கடா, நாளைக்கு பிராமணாடா நீங்க தான் வரிக்க போற சாஸ்திர போஜன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டார். பதினஞ்சு பேர் செலக்ட் ஆகிடுது, பதினஞ்சு பேரும் கைங்கரியம் பண்றவா. சம்பிரதாயம் இது மாதிரி வரிச்சாக்க பூஜை ஆகி தீர்த்த பிரசாதம் முதல்ல அவளுக்கு கொடுப்பா பெரியவா, கொடுத்து அவ போய் சாப்பிட்ட அப்புறம் தான் பெரியவா பிக்ஷைக்கு போவா. அது நித்தியமே நியதி நியம பிராமணா அப்படின்னு. நாலு பிராமணா ரெண்டு சுவாசினிகள் இவெல்லாம் போய் அவளுக்கு முதல்ல தீர்த்தம் கொடுத்து அவ போய் சாப்பிட உட்காந்துட்டு ஆபோஷணம் போட்டு சாப்பிட்டாதான் பெரியவா அப்புறம் ஏந்துட்டு உள்ளுக்குள்ள பிக்ஷைக்கு போவா. எல்லாரும் பதினஞ்சு பேரையும் முதல்ல நிறுத்தி வச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கா தீர்த்தம் கொடுக்குறா. இன்னைக்கு என்ன உனக்கு இன்னைக்கு சீக்கிரம் சாப்பாடா அப்படின்னு இவாளுக்கு என்ன சந்தோஷம்னா முதல்ல அப்பாடி இன்னைக்கு ஒரு நாளைக்கானும் காலங்காலத்தில் காலகாலத்தில் சாப்பாடு கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரையா கேட்டுண்டா, விஸ்வநாதன் ஒருத்தர் கைங்கிறமிடு அவர் வந்தார், கையை நீட்டினர், தீர்த்தத்தை போட்டா. நீனுமா அப்படின்னா, ஆமா என்னையும் சொல்லியிருக்கா. சாப்பிட உட்காந்து விடாத, போய் பரமாறு எல்லாருக்கும் அப்படின்னா, தீர்த்தம் வாங்கினவர் இந்தன்னு ஒன்று அழ ஆரம்பிச்சுட்டார். அடுத்த வாழ்க்கெல்லாம் கொடுத்தா அவருக்கு இப்போ திடீர்னு விஸ்வநாதனுக்கு அவளை வந்துடும். ஏன் நம்ம என்ன தோஷம் பண்ணினோம், நம்ம என்ன தப்பு, பதினாலு பேரில் பதினஞ்சு பேரில் பதினாலு பேரையும் மேனேஜர் சொன்னதெல்லாம் சரி சரின்னு தீர்த்தத்தை விட்டுருக்கா, நம்மளை வந்தோன்னு மட்டும் ஏற இறங்க பார்த்துட்டு சாப்பிட உட்காந்து விடாத, போய் பரமாறு அப்படின்னாலேன்னு இவருக்கு தங்கிட்ட என்ன தோஷமோ ஏதோன்னு கவலை வந்து கொடுத்தும். இதுக்கு மேலே பதினஞ்சு பேரில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறவா, இந்த பதினஞ்சு பேரில் இவரை மட்டும் வேண்டான்ட்டு மீதி பதினாலு பேரையும் சாப்பிட சொன்னால் அவள் எல்லாம் உடனே காலரை தூக்கிடுவாளோ இல்லையோ பார்த்தியா, நாங்களாம் தீட்சா ஆகிட்ட மாதிரி அவளுக்கு ஒன்றே பாவம் வந்துடும், இது ஒரு அவமானம், இப்படி எல்லாம் போட்டு மனசை குன்னி எடுத்துட்டு. ஆனால் ரொம்ப சாது இந்த விஸ்வநாதன்ங்கிறவர், அவ்வளவு சாது. இப்போதான் சமீபத்தில் காலமானார், அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. ஆனால் பெரியவாளோ பரமாறுன்னு சொல்லியிருக்கா. இவன் மூஞ்சியை தூக்கி வச்சுன்னு அழுதுன்னு போய் உட்காரவும் முடியாது, நம்ம வீட்டில் இருந்தாக்க அதெல்லாம் ஒன்றும் முடியாது. என்னை சாப்பிடப்படாதுங்கிற நான் பரமாற வேற பரமாற வேணா போட்டு சாப்பிட்டோம் போயிடுவோம். பெரியவா வாட்ச் பண்ணுவா, பெரியவா சொன்னத்தை கேட்காதையும் எடுக்க முடியாது, அதனால ஏதோ போனார். பெரியவா சொன்னதுக்காக நாலு கரண்டியில் மோர் எடுத்து விட்டார், பாயசத்தை விட்டு எத்தைய விட்டார் வந்து, அதுக்கப்புறம் சாப்பிடல போய் அழுதுன்னு உட்காந்துட்டார். எல்லாம் முடிஞ்சுது, பெரியவா மொள்ள வந்தா, வந்து எய்தாப்பில் என்ன பண்ணா நின்னா, நின்றுண்டு உட்காந்து விட்டா. அவருக்கு எய்தாப்பில் உட்காந்து ரொம்ப அழுதியோ அப்படின்னு கேட்டோன்னு கேட்பானே, யாரேனும் ரொம்ப அழுதியானா என்ன ஓடும் அழுக வந்துடும். அழுதர், நீ எத்தனை வருஷமா எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், முப்பது வருஷமா எனக்கு கைங்கரியம் பண்ற, நீ நன்னா இருக்கணும்னு நான் நினைக்கப்படாதா, நினைக்க மாட்டேனா அப்படின்னா. அவருக்கு இன்னும் ஒன்று என்ன சஸ்பென்ஸுக்கு மேலே சஸ்பென்ஸ், சாப்பிடாதன்னதுக்கே அவருக்கு இன்னும் விட விட கிடைக்கல. அவருடனே இன்னும் பெரியவா அப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறா, யாரானு நாங்கள் கைங்கரியம் பண்ணுவா தான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காளா, பெரியவா உலகமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறா, அவள் யார் வீணா போகணும்னு நினச்சா, பெரியவா அப்படிலாம் பேசப்படாது, என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படிலாம் பேசப்படாது. உடனே நான் உன்னை ஏந்திருமா சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன், தெரியல நீ கோவிலில் ரதோத்சவம் நடக்கும் இந்த தேருக்கெல்லாம் போய் பார்த்துருக்கியோ அப்படின்னு, பார்த்துருக்கேன் அப்படின்னு, எல்லாரும் உடம்புடிச்சு தேர் இழுப்பா இல்லை, ஆமாம், இந்த பாட்டிமான்னா இழுப்பாளோ, இப்போ நான் சாப்பிட வேண்டான்னதுக்கும் பாட்டிமா தேர் இழுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், அழுப்பா அழுப்பா அப்படின்னு. அவள் இழுக்கலைனாலும் என்ன பண்ணுவா, இழுக்கிற வாழைக்குள்ளேயும் நடுப்புற போய் கால கால விட்டுன்னு அவளையும் கீழே தள்ளுறாப்புல போய் தொட்டுட்டு வருவா வளத்தை. இந்த பாட்டிமாக்கள்
என்ன மாதிரி சன்னியாசி இவாளுக்கெல்லாம் எந்த உற்சவமும் கிடையாது, நாங்க எந்த ஃபங்க்ஷன்லயும் முன்னால போய் நிக்க முடியாது, எதுலயும் கலந்துக்க வேண்டாம். எதுக்காகன்னா அவளை பாய்காட் பண்றதுக்காக இல்ல, அவளுக்கு வைராக்கியம் வரணுங்கிறதுக்கு. திருப்பி திருப்பி இன்னமும் இதுல கல்யாணம் கார்த்திகிலேயே வந்துட்டே இருந்தாள்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் என்னைக்கு ஞானம் மோட்சம் வருது? அதுக்காக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இதுகளுக்காகவே வேகம் வந்து ஒன்றும் ஒதுங்க போறது இல்ல கிடையாது. ஆனா இந்த ரதோத்சவத்துல மட்டும் நாங்கள்லாமும் போய் கலந்துக்கலாம், அதனாலதான் அந்த பாட்டிமாலாம் வந்து கலந்துப்பா. அந்த கலந்துண்டா இந்த வடம் பிடிச்சி இழுக்கிற பத்தியா, இவாளா இருந்தாலும் சரி அதுல போய் அந்த தேரையே பண்ணி அதை எத்தனை ரூபா லட்சம் ரூபா செலவழிச்சு அந்த உற்சவம் பண்ணாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரே பலன்தான். மற்ற காரியங்கள் எல்லாம் அவாவளோட கான்ட்ரிபியூஷனுக்கு ஏத்தாப்புல பலன். இந்த ரதோத்சவத்துல தேர் பண்ணினவனுக்கும் அதே பலன் தான், வெறும் வடத்தை தொட்டவனுக்கும் அதே பலன் தான், ஈக்குவல் ஷேர் எல்லாருக்கும். அதனாலதான் அதுல போய் அவளை கலந்துக்கிறான். அதே மாதிரிதான் சகசர போஜனம் பண்ணி வச்சாலும் பலன், அதுல போய் கலந்துண்டாலும் பலன். உனக்கு சகசர போஜனம் பண்ணி வைக்கிறதுக்கு சக்தி கிடையாது, உன்னால ஏதானே 1000 பிராமணர்களை கூப்பிட்டு செலவழிச்சு சாதம் போட முடியாது. எவனோ ஒரு புண்ணியமா வந்து போடுறான், அதனால எனக்கு கைங்கரியம் என்ற உனக்கும் அந்த புண்ணியம் வரணும்னு ஆசைப்பட்டேன். சகசர போஜனம் பண்ணின வச்ச பலன் உனக்கு வரணும், அதனாலதான் உன்னை கரண்டி எடுத்து பரமாறுன்னு சொன்னேன். இதே நீ சாப்பிட்டுருந்தீன்னா பலன் வந்திருக்காது. பரமாரி சாப்பிடாத பரமாரணத்தினால உனக்கு சகசர போஜன பலன் வந்து, அதுக்காக தான் உன்னை பண்ண போன. இன்னும் அழுதர் தெரிவாள தான் புரிஞ்சுக்க, அதாவது ஞானிகளோட ஆக்ஷனை நம்மளால சட்டுன்னு புரிஞ்சுட முடியாது. அவ இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, பண்ணவும் மாட்டா, முக்காவசி பண்ண மாட்டா. ஏன்னா போனா போறதுன்னு ஒன்று ரெண்டுக்கு பண்ணலாம். இதுதான் தோன்றா துணை அப்படின்னு நமக்கே தெரியாது. நம்மளை கரை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு, அவரோடு தான் நாம இருந்துருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நாம ஞானிகளோட பழகுவோம். அதனால்தான் சொல்றது, ஹிதத்தை தான் செய்வார் குருநாதன். ஞானிகள் எதை செய்வா அப்படின்னா பிரியத்தை செய்ய மாட்டார், ஹிதத்தை தான் செய்வா. நமக்கு பிரியம் இந்திரலோகமே கைக்கு கிடைச்சிட்டா தேவையில்லைன்னு. இந்திரலோகம் கிடைச்சா என்ன பண்ணும்? சாயந்தரம் கேட்டோம் அத்தனை கதையும். இரண்டு கசிப்பு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாரும் நேரம் நம்மள்ட்ட தான் வந்து பாய்வோம். ஞானிகள் எதுக்கு வந்திருக்கா, குருநாதன் எதுக்கு இருக்காருன்னா, உன்னோட ஆசையை வளர்க்கறதுக்கு இல்லை, ஆசையை அறுக்கிறதுக்கு வந்திருக்காரு. அஜ்ஞானாந்தர் ககனபதி தான் ஆத்ம வித்யோபதேசி. ஆச்சாரியர்கள் எதுக்கு வந்தா, சும்மா ஆலடியில் உட்காண்ட சம்புங்கிற மூர்த்தி சங்கரரா எதுக்கு வந்தது அப்படின்னா, உனக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டிலேருந்து உன்னை வெளியில வெளிச்சத்துக்கு அழிச்சுன்னு வரணும். அங்க அழிச்சுன்னு வந்து உனக்கு எது ஆத்மலாபத்தை கொடுக்குமோ, ஞானத்தை கொடுக்குமோ, ஹிதத்தை பண்ணுமோ, அதை செய்யறதுக்கு தான், அதை அனுகிரகம் பண்றதுக்கு தான் அவர் வந்து. அதே மாதிரி எது பண்ணினாலும் அந்த தர்ம நியாயத்துல அப்படியே திராசல வச்சு நிறுத்தினாப்புல இருக்கும். ஞானிகள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்ன சாயந்தரம், எல்லா பிராணிகள்ட்டையும் ஒரே பாவம்தான் இருக்கும் அவள்கிட்ட. இனிமேல் மனுஷனுக்கு ஸ்பெஷல், அங்க ஏ கிரேடு பி கிரேடு அதெல்லாம் ஒரு கிரேடும் கிடையாது. மடத்துல பெரிய மாட்டுக்குட்டாய், பின்பக்கம் கும்பகோணம் மடத்துல பெரிய கதவெல்லாம் திறந்தே இருக்கும், பக்கத்திலேயே மாட்டுக்கொட்டை கார்வார்னு இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர். ஒரு நாளைக்கு மாட்டுக்கெல்லாம் புல்லு வைக்கலாம் போடலான்னு போனா வேற ஏதோ இன்னொரு மாடு வெளியிலேருந்து ஒரு மாடு வந்து, அதுவும் இந்த மடத்து மாட்டுக்கெல்லாம் போட்டது அது முதல்ல லவுக்கு லவுக்குன்னு சாப்பிட்டுருத்து. இவர் விரட்ட போனார், கத்தினர் எல்லாரையும், எல்லாம் கதவெல்லாம் திறந்து கிடக்கு, இங்க மடத்துல ஒன்றும் கேட்பாரே கிடையாது, இப்படி கத்தின்ண்டே இருக்கிறதே பெரியவா வந்துட்டா. இன்னொன்னு, இவர் விரட்டுற அந்த மாட்டை, ஏன் பசுமாட்டை எதுக்கு விரட்டுற அப்படின்னு, இது நம்ம மாடு இல்லை அப்படின்னு.
நம்ம மாடு இருந்தாலும் அது பசு மாடு தானே, ஓ மாடு எம் மாடு, அது பாவம் ஏதோ பசின்னு தின்னுட்டு இருக்கு, புல்லு தின்னுட்டு இருக்கு, வைக்கலதுங்கிறது, அதை போய் விரட்டுறேன். நீ இவர் ஒன்னே சொன்னார், ஏன்னா வெளியில போற ரோட்ல போற மாட்டுக்கெல்லாம் அவன் இங்க வந்து வந்து சாப்பிட்டுட்டு போறது போறாது, மனுஷன்லாம் சாப்பிட்டு போறாது, இது வேற. உடனே பெரியவா, ஏன் மனுஷாலெல்லாம் சாப்பிடலாம், அது சாப்பிடக்கூடாதா என்ன, விரட்டக்கூடாது அப்படின்னா, நம்ம மாடு இல்லை அப்படின்னா, நம்ம மாடு இல்லைன்னா என்ன, போட்டாக்க திங்கிறதோ இல்லையோ, எது போட்டா திங்கிறதோ போடு, அதுக்கு ஏன் மாடு ஓ மாடெல்லாம் இல்லை, போடு அதுக்கும் திருப்தியா போடு. உட்காந்துடுவா அந்த இடத்துலயே உட்காந்துடுவா, ஏன்னா இது அந்தன எந்தன போனா இவனை உடனே வேலை ஆட்ட ஆரம்பிச்சிருவான்னு. பூஜை கட்டல ஒரு நாளைக்கு பெல்காம்ங்கிற இடத்துலதான் நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பெல்காம்ல ஒரு சின்ன ரூம் பெரியவாங்க இருப்பா, முன்னால பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த கைங்கரியம் ஒருத்தர் குடு குடு குடுன்னு ரெண்டு கிட்டம் அது குறுக்கு என்னைக்கும் பூஜை கட்டல 100 தூரம் போயிட்டு வேணுமா காரியம் மாதிரி போயிட்டு 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 வந்தார் பெரியவா வடியில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தா. 4 தூரம் இப்படி குறுக்க நினைக்கும் போகிறத பார்த்தா தண்டத்தை தூக்கி இப்படி குறுக்க வச்சுட்டா. இப்போ இப்போ வந்தார் பார்த்தார், ஏற இறங்க பார்த்தா திரும்பி போயிட்டான். போ இது மாதிரிலாம் பண்ணுவா, இது எதான காரியத்தை எதானோ அரஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே அங்கே வந்து உட்காடுறது இல்லையா, அங்கேயே படுத்துடுவா, மாட்டு கொட்டாய் கடியில் படுத்துக்கிறது எடுத்துக்கிறது எல்லாம் வேடிக்கையெல்லாம் பண்ணுவா. அது மாதிரி இங்கேயே உட்காந்துருக்கா. அவர் இத்தனை தீராதேன்னு இத்தனை வைக்க கட்டு புல்லு கட்டுலாம் உதறி போட்டார். அவர் அந்தன போயிட்டார். இவாடும் உள்ள போனா கார்த்தால கேட்டா, மாடு இருக்கா இல்ல விரட்டிட்டியா அப்படின்னா, அதையே விரட்டுறேன், அதுக்குதான் ராஜோபச்சாரம் நடக்கிறது. அது பாருங்க குருவோட ஞானியோட பார்வை, மாடா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் பார்வை கடாட்சம் பெற்றுன்னா அதுக்கும் யோகம்தான். எவனுக்கு குரு கிருப்பை கிடைக்கும், எவனுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும்னா, உனக்கு யோக ஜாதகம் இருந்ததுன்னா அங்கே போவ, இல்லைன்னா வேற எங்கேயானு திண்டாடுவ. எல்லாம் ராஜபோகம் நடக்கிறது அப்படின்னு வேடிக்கையாக இருக்கும். மடத்தில் கூட இருக்கிறவாளுக்கு பிடிக்காத காரியத்தை பெரியவா சொல்லிட்டாள்னா, அவள் அந்த மூஞ்சியில் காமிக்கிற கடுகெடுப்பும் வார்த்தைகளும் இவரானும் கொஞ்சம் எங்கீதமா சாச்சாப்புல நடந்துக்க மாட்டார். இன்னும் வேணும்னே வயத்தறிச்சல கண்டுறாப்புலயே ஏதானும் பண்ணிகிட்டே இருப்பா. உடனே கேட்டா, மாடெல்லாம் கறந்தாச்சா அப்படின்னா, எல்லாம் கறந்தாச்சுன்னா, அந்த புதுசா வந்த மாடு அப்படின்னா, ஆ கறந்துருக்கு அப்படின்னா, எத்தனை கறந்ததுன்னா, பரவாயில்ல நம்ம மடத்த மாட்டெல்லாம் விட நன்னா கறக்கிறது அப்படின்னா, நம்ம நடத்தும் மடத்து மாட்டெல்லாம் விட நன்னா திங்கறதோ இல்லையோ, நீ தானே சொன்ன நேத்தி சாயந்தரம் நன்னா திங்கிறதுன்னு, நன்னா கறக்கிறது. அந்த பால்லாம் என்ன பண்ணினேன், எங்க வச்சிருக்கேன், உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ கார்வாருக்கு என்ன சந்தோஷம் வந்துருச்சுன்னா, இது மாட்டுக்கு தீனி போட்டது வீண் போகல, நேத்துக்கு போட்ட வைக்கல் புல்லுக்கு இன்னைக்கு கார்த்தால கலந்தாச்சு, நல்ல ஸ்ட்ராங் காஃபியா எல்லாரும் ரெண்டு தரம் குடிக்கலாம். அந்த பால் இருக்கா அப்படின்னு, இருக்கு அப்படின்னு, விடுத்துனுவா அப்படின்னு பார்த்தா, இந்த பால் உள்ளுக்குள்ள சேர்க்காத அப்படின்னு. ஏன் அப்படின்னு, நீ தானே சொன்ன நம்ம மாடு இல்லைன்னு அப்படின்னா, ஆமா நம்ம மாடு தான் இல்லைன்னு, பின்ன எவன் வீட்டு மாடையும் நீ கறந்து போயா அப்படின்னு, ஒரு சாமான் உன்னோட உடமை இல்லைங்கிற அதோட பலனை மட்டும் நீ அனுபவிப்பியோ, எவனோ டெபாசிட் பண்ணதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் வாங்கி சாப்பிடுவேன்னு. நீ சொன்னா கார்வார் முழிச்சர், என்னையாவது நேத்துக்கு நம்ம சொன்ன வார்த்தையை இன்னைக்கு திருப்பறன்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சமாளிச்சார், மாடு நம்மளதான் எல்லாம் இருக்கலாம், புல்லெல்லாம் நாம தான் போட்டிருக்கோம் அப்படின்னாரு. இருக்கட்டுமே அப்படின்னு, நீ போட்ட புல்லுக்கு தான் அது கறந்துருக்குன்னு கண்டியா, இல்லை வேற எங்கேயான தின்னத்துக்கு சேர்த்து கறந்துருக்குன்னு கண்டியா, இப்படிலாம் சொன்னா, எப்போ மாடு உன்னோடது இல்லையோ அதோட பலனை அனுபவிக்கிறதுக்கு எனக்கும் உனக்கும் ரைட்டு கிடையாது, முடிஞ்சதுன்னா இதுக்கு மாட்டுக்கு சொந்தக்காரன் எவனோ அவாத்துல கொண்டு கொடு. ரொம்ப மொட இவர் பாலையும் தூக்கிண்டு, யார் வீட்டு பாலுன்னு மாடுன்னு கேட்டு போவார் கும்போணம் முழுக்கலும் தேடணும். இல்லையா ஒன்று பண்ணு, பக்கத்தில் காளஹஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு, சிவங்கோவில கொண்டு அபிஷேகத்து கொடு அப்படின்ட்டா.
சிவங்கோவிலுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாச்சு. இதை மாதிரி மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, தினம் வேளா விளக்கி மாடு இருக்கா மாடு இருக்கா, மாடுக்கு தீனி போடுறே எல்லாம் விசாரிக்க வேண்டியது. இவரை மட்டும் இல்லை, இதுக்கு ரெண்டு மூணு செக் வச்சிருப்பா, இவாளை பார்த்து அவளை பார்த்து இந்த புது மாடு வந்ததே நீ பார்த்தியோ அப்படிமா. அவளுக்கே தெரியாது எதுக்குன்னா, கார்வார் ஒழுங்கா போடுறாட எவனானு இந்த உளருவானே அப்படிங்க. ஏகாதசின்னு கேட்பா, ராத்திரி படுத்துனப்புறம் மொள்ள ஏந்துண்டு பாதி ராத்திரி 11:30 to 12 o'clock வேதபுரிசாஷல்னு என்ன மாதிரி சித்தர் எண்ணுகிட்டாங்க கைங்கரிய மன்றத்தில். அவர் அற தூக்கத்தில் எழுப்பி, ஏண்டா என்ன பண்ணினேள் சாப்பாட்டுக்கு, ஆ எல்லாம் உப்மா பண்ணா அடவாத்தான் ஏதோ சொல்லிவிடுவார் எல்லாம். இதுக்கு முன்னால் யார்ட்டையானு கேட்டிருப்பா என்ன பண்ண அப்படின்னா, அவ ரொம்ப ஜம்பமா அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு ஏகாதசி என்னத்த பண்ணுறது அப்படின்னு ஏதானு சொல்லியிருப்பா. அதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிப்பா இப்படி எல்லாம் நடக்கும். நாலு நாள் ஆச்சு, உடனே அஞ்சாம் நாள் என்ன பண்ணா கார்வாரை திருப்பி கூப்பிட்டா, ஆமாம் அந்த பாலெல்லாம் ஒழுங்காக சிவங்கோவிலுக்கு போயின்னு இருக்கா, இல்லை எதானும் உள்ளுக்குள்ளுக்குள்ளே கலந்துருதா அப்படின்னு. அதான் பெரியவா சிட்டா சொல்லிட்டாலும் எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் கலக்கலை, நான் தான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி நீ எங்கேயானு வெளியில் வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் எவனானு தூக்கி உள்ளே வச்சு விட்டான்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. அவர் பார்த்தார், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கலாம், இனிமேல் நான் இல்லாத போது எவனானு கொண்டு உள்ளே ஊற்றிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணுறியா அப்படின்னு. ஒன்று பண்ணுற, அந்த மாட்டை கொண்டு போய் சிவங்கோயிலே கட்டிடுவோன்ன. கார்வாருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியாக மாடு அந்தன போச்சே, சிவங்கோவிலில் கொண்டு கட்ட சொல்லிட்டா. அந்த சிவங்கோவிலில் ஏற்கனவே அஞ்சாறு மாடு இருக்குது, இந்த மாடும் போனோன்னு பெரியவா குடிச்சுன்னா மடத்தில் ஏதோ வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, அவள் வாங்கி விட்டா. இந்த மாடு வந்தோன்னா அங்கே இருக்கிறதுல இடம் போகாத இருந்ததுனால என்ன பண்ணால் அதில் ஏதானே ஒரு மாடு ரெண்டு மாடை பழச கழிச்சு கட்டலாம் அப்படின்னு அவளுக்கு, அதில் எது இருக்கிறதுலே கரவை கரவை நின்று போயிருக்கோ அதை வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கோவில் நிர்வாகத்தில் பழைய மாட்டில் ரெண்டை வெளியில் கொடுக்க போகிறா. இந்த விஷயம் பெரியவா காதுக்கு வந்துருத்தோம். உடனே கார்வாரை கூப்பிட்டா, ஏண்டா நம்ம கொண்டு கோவிலில் மாட்டை கொடுத்தோன்னே இருந்த மாட்டுக்கு ஆபத்து வந்துருத்தோ, அதை வெளியில் கொடுக்குறேங்கிறோம், அது எதானா ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது. உடனே ஊரில் ஒரு பெரிய மனுஷர் அவரை கூப்பிட்டு வாண்ணா வந்த, நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்ன, ஏன்னா உத்தரவு பண்ணும் காத்துனுக்கேன் அப்படின்னு. அந்த கோவிலில் ஏதோ ரெண்டு மாடை வெளியில் விட போகிறாளாம், அது எங்கேயானு போச்சுன்னா என்ன ஆகிடும் ஏதாகிடும் தெரியாது, நீ ஒன்று வேணா பண்ண, அந்த ரெண்டு மாடையும் விலை கொடுத்து வாங்கி போறியா அப்படின்னு. வாங்குறேன், வாங்கிட்டார். வாங்கி எங்கே வந்துருத்துனா மடத்துக்கு வந்துருத்து. இப்போ ஒரு மாடு போச்சுன்னா கறவன் என்ன மாடில் ரெண்டு கோசம் ரட்சணம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெரியவா எப்படி அந்த தர்மத்தை பார்க்குற, என்னப்போ இவர் வைக்கல் போட்டார் நாமளாக இருந்தாக்க என்ன பண்ணுவோம், இந்த பாலை வாங்கி ஜம்முன்னு தட்டி பால் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஜம்னு. திவிலி கூட ஒரு டிராப் கூட கிட்டக்க வர விட மாட்டா, அவ்வளவு ஜாகிரதையாக இருப்பா, அவ்வளவு ஜாகிரதையாக இருப்பா. இந்த திரவிய சுத்தி அப்படின்னா என்ன, பிடி அரிசி திட்டம்னு பெரியவா சொன்னா, அதில் எல்லாரும் தினம் ஒரு ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பானையில் போடணும், அந்த 30 நாள் சேர்ந்தோடனே யாரானும் போய் அந்த ஊரில் இருக்கவெல்லாம் கலெக்ட் பண்ணி பாடசாலைக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படி. அது அந்த காலத்தில் பாடசாலையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டது, அதுக்காக இதெல்லாம் பண்ணினா. அதில் பெரம்பூரில் ஒருத்தர் இருக்கார், அவர் பெரம்பூரில் மெட்ராஸில் பெரம்பூர் முழுக்களும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மூட்டை மூட்டையாக இன்னமும் கொடுத்துட்டுருக்கார். வந்தால் அத்தனை அரிசியும் பெரியவாவுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தணும், பெரியவா வந்து மூட்டையை பார்க்கணும், திறந்து காமிக்கணும். கேட்டால் ஒரு நாளைக்கு சொல்றா, எல்லாரும் கொடுக்குறா என்னமோ நான் சொல்கிறேனேன்னு போடுறாளோன்னு, அதில் எத்தனை பேர் பிரியமாக போடுறாளோ, ஒரு நாளைக்கு இருந்தாப்புல மூடு இருக்குமா இருக்காது. இது வேதம் படிக்கிற குழந்தைகள் சாப்பிட்றதுடா, அதுகள் வயத்தில் ஒன்றும் ஆகாத நல்லபடியாக இருக்கணும் குழந்தைகள்லாம். அத்தனை தோஷத்தையும் அப்படி பார்வைதான் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானி. இதில் எந்த ஒரு பிராணிட்டையும் அப்படிதான் இருந்தான்,
கும்போணத்தில் படுத்துருக்கா, திடீர்னு பார்த்தா ராத்திரியில் பெரியவாளை காணும். சொல்லாத கொள்ளாதெல்லாம் வீட்டுக்கு தண்டத்தை தூக்கின்னு கிளம்பிடுவா யாத்திரையெல்லாம். அப்புறம் தேடின்னு போனோம், பக்கத்தில் படுத்துனது பார்த்துட்டு என்ன பெரியவாளை காணும் அப்படின்னு கிடுகிடுன்னு எழுந்துன்னு போய் உடனே அவருக்கு பயம் வந்துடுத்து. அக்கம் பக்கத்தில் இருக்க கூப்பிட்டாரு, எல்லாரும் அஞ்சாறு பேர் எழுந்துட்டா. எங்கன்னு தேடினா மடம் முழுக்கணும் தேடுறா, பின்னால் மாட்டுக்கொட்டாய். மாட்டுக்கொட்டாயில் போய் பார்த்தா அரைகுறையாக வெளிச்சம், லைட்டு கிடையாது, சின்னதாக ஒட்டு திண்ணை, சின்ன திண்ணை இருக்குது. அதில் யாரோ வெறும் கௌபீனத்தோட வெறும் உடம்போட படுத்துருக்கிறது தெரிஞ்சுது. வெளிச்சம் போகாததுனால ஒரு விளக்க எடுத்துன்னு வந்து கிட்டக்க பார்த்தா பெரியவா படுத்துட்டுதா. அப்படின்னா வெறும் கௌபீனத்தை கட்டின்னு அந்த ஒட்டு திண்ணையில் அப்படி கையங்காலையும் நின்று படுத்துட்டுக்கா. உடம்பு முழுக்கலும் கொசு, கும்போணம் கொசு கேட்கவே வேண்டாம், லண்டன் வரைக்கும் பிரசித்தம். ஊசி குத்துறதுக்கு இடம் இல்லை உடம்புல, அப்படி கொசுவும் வச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி ஏறிப்பட்டு ஐயோன்னு கத்தினார். இவர் கத்துறதை பார்த்து எல்லாரும் சேர்ந்து கத்தி கதை வச்சு வழக்கெல்லாம் போட்டு அமக்கெல்லாம் ஆகிட்டு. பெரியவா எதுக்குப்பா கத்தின அப்படின்னு, என்ன அந்நியாயம், பெரியவாளுக்கு படுத்துக்க இடம் இல்லையா மடத்தில், மடமே பெரியவாளுது, இங்கே வந்து ஒட்டு தண்ணியில் படுத்துட்டு இத்தனை கொசு இல்லை, இங்கே படுத்துக்கிட்டு தான் படுத்தினா அதானே கொசு கிடைக்காது, அதானே போத்தி ஈத்துன்னு படுக்கப்படாதா, படுத்துட்டுக்காது, என்ன அந்நியாயம் அப்படின்னு. நான் பெரியவா சொல்கிறா, ஒரு அந்நியாயமும் இல்லை, நான் போத்தின்னு படுத்தாதான் அந்நியாயம். யாரானா ஏதானா உள்ளுக்குள்ளே தப்பு நடந்ததுன்னா இது மாதிரிலாம் தண்டனையெல்லாம் உண்டு, அது மாதிரியாகும் நினச்சிட்டு நான் அவரெல்லாம் உடனே எல்லாரும் ஒரே பல்லவி பாடுவா, நாங்கள்லாம் தப்பு பண்ணுறது தான் எங்களோட சுபாவம், நீங்கள் மன்னிக்கிறது தான் உங்களோட சுபாவம். பெரியவாசரா, இல்லைடா நானும் உள்ளதான் படுத்திருந்தேன், தூக்கம் வரல, இப்படி யோஜனை பண்ணி பார்த்தேன், ஈஸ்வர சிருஷ்டியை நினைச்சாக்க ஆச்சரியமாக இருக்கு, எத்தனை ஜீவராசிகளை படைச்சிருக்காரு, என்னென்னலாம் வினோதங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு, இது இத்தனை ஜீவராசியும் படைச்சதோடு இல்லை, ஒன்றுத்துக்கானும் பசிக்காத அத்தனைக்கும் சாகாரத்தையும் படைச்சிருக்காரு பாரு, அத்தனை ஜீவராசிகளும் ஆகாரத்தை படைச்சிருக்காரு, இந்த ஆகாரத்தை அதாவது அன்னன்னைக்கும் வேளா வேளைக்கு சிரமம் இல்லாத எல்லா ஜீவராசிகளும் எப்படியோ முயற்சி பண்ணி சாப்பிட்டுடுறது, பசியை போக்கிக்கிறாப்புலையும் ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த ஜீவராசிகளே ரொம்ப பரிதாபமானது இந்த கொசு தாண்டா. ஏன்னா இதுக்கு என்ன ஆகாரம்னா நம்மளோட ரத்தம் தான் ஆகாரமாக படைச்சிருக்காரு. அதால் அல்வா சாப்பிட முடியுமா, லட்டு சாப்பிட முடியுமா, புளி ஞா சாப்பிட முடியுமா, முடியாது. ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரத்தை படித்தாலும் அதாவது ஏதோ கஷ்டப்பட்டு ஒன்றையோ பண்ணியோ சாப்பிட்ருது, இந்த கொசுவை மட்டும் ஆகாரம் பண்ண விடாத எல்லாரும் கொசு வலையை கட்டிண்டு மேட்டை போட்டு போடோ மாசம் தடவிண்டு அதை சாப்பிட விடாத எல்லாரும் விரட்டி பெறா. எனக்கு பரிதாபமாக அந்த இப்படி எல்லாருமே கொசுவை சோறுதுங்க விடாத நித்திய ஏகாதசி அதுக்கு விரட்டினா அது எங்கே போகும், என்ன பண்ணும், அதனால் பரிதாபமாக இருந்தது. நீங்கள்லாம் ஒத்தரும் கொடுக்கலன்னா போட்டோம், நம்ம ரத்தத்தையான சாப்பிட்டுமேங்கிறது தான் வந்து இங்கே படுத்திருந்தேன். இப்படி ஒரு சுவாமிகள், கொசு பட்டினி கிடைக்க, நம்ம ஏகாசிக்கு மனுஷன் பட்டினி கிடந்தாலே ஒத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம், கொசு பட்டினி கிடைக்க இவர் படுத்துன்னுக்கிறதே யோஜனை பண்ணாராம், கொசு பட்டினி கிடைக்கிறதேன்னு போனா போகிறது நம்மளான பிளட் டொனேஷன் அதுவான சாப்பிட்டோம். பன்றிபுரத்தில் இருந்தா அந்த உள்ள மூட்டைப்பூச்சி எப்படி ஓடும் தெரியுமோ, அப்படியே எறும்பு ஓடுறாப்புல ஓடும். பெரியவா இருந்த ரூம்ல பாலுன்னு கைங்கரியம் பண்ணுறார், இந்த டிக் 20 அடிக்கலான்னு இந்த கன்னு வாங்கி ஒரு ஓரமா வச்சிருந்தது. பெரியவா இந்த நேரத்தில் வெளியில வருது, ஏன்னா அது நெடியா இருக்கும் அந்த உள்ள அடிச்சாக்க, பெரியவா வெளியில வெளியில வந்து உட்காந்துக்கிட்டே அந்த உள்ள அடிக்கலாங்கிறதுக்காக ஓரமா வச்சிருந்தார். போனவா எங்கேயோ கண்ணில் போட்டுருக்கு, பார்த்தா இது என்ன புதுசா என்ன வச்சிருக்க அப்படின்னு, எனக்கா வாங்கியிருக்கு, உங்களுக்கு வாங்கல, என்னது இது அப்படின்னா, மருந்து அப்படின்னு, என்ன மருந்து, யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நமக்கெல்லாம் இல்லை மூட்டைப்பூச்சிக்கு தான் விடலை. அப்புறம் மூட்டைப்பூச்சி ஒரே என்ன எறும்பு ஒரு ராப்பில் வருதா, அக்கா மூட்டைப்பூச்சிக்காக வச்சுருக்கேன். பெரியவாசரா நல்ல கதையாக இருக்குடா, மூட்டைப்பூச்சி இருக்கிற இடத்துல அது ரூமில் நான் வந்து உட்காந்துட்டு நீ கேள்விப்பட்டிருக்கியோ, இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டித்தாம்பா, அதை மாதிரி இருக்குது நாம், அது அது பரம்பரையாக இங்கேயே இருக்குது சத்தாராலேயே,
இவர் தான் வந்திருக்கிறப்போ ரெண்டு மாசமா அது இருக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்துட்டு இனிமே மூட்டை பூச்சி அடிக்கணும் விரட்டணுங்கிறே அடிக்கப்படாதுன்ட்டா போடு யாம வாங்கி கொடுத்தானா அவன்கிட்ட திருப்பி கொடு மூட்டை பூச்சி மருந்து அடிக்கப்படாது கொசி தீக்கப்படாது அவர் கேம்ப்ல இருக்கா அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்தார் நகராட்சி தலைவர் பிரமாமா துண்டு கொண்டு ஜம்மனு வந்தார் அவர் அவரோட மணிக்கணக்கா பேசியிருந்தா அப்படின்னா ராத்திரி இருட்டி எடுத்து நீங்க என்னோட படுத்துக்கோயே அப்படின்னா அதனால திடீர்னு சுவாமி இல்லாம பக்கத்துல படுத்துக்கிறதுக்கு எல்லாம் கூப்பிடுறாரு இவரும் ஆத்தங்கரையில இருக்கார் இப்படி ஒரு தட்டி அப்படி ஒரு தட்டி நாலு மூணு தட்டி கதவு கிடையாது மூணு பக்கம்தான் தட்டி இல்ல 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 பெரியவங்க அப்படின்னா ஒன்னும் ஒரு சிரமமும் இல்லை இருக்கிற இடத்துலயும் நீனும் ஒண்டிக்குவன் என்னப்போ சொன்னா அதுக்கப்புறம் மீற முடியல அவரை அப்படியே துண்டை விரிச்சு போனா படுத்துனுட்டா பெரியவாடும் படுத்துனுட்டா எல்லாம் எடுத்து அந்த ஆடு தவிக்கிறான் கொசுவான கொசு அடியில என்னமோ ஊறுறது மேல என்னமோ ஊறுறது வினோத வினோத பூச்சியெல்லாம் கடிக்கிறது எப்ப விடியும் 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 விடியும்னு காத்துட்டு இருக்கான் இவரான ஜம்முன்னு நிர்மலமா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கார் ஒரு வழியா பொழுது விடியுமான்னு விடிஞ்சுது விடிஞ்சோடனே ஏந்துன்னு பெரியவா கிட்டா ராத்திரி தூங்கினியா சௌக்கியமா அப்படின்னா ஏன் வரான் மடத்து பக்கம்மே சாயந்தர வேளையில வரமாட்டோம் கண்ணு கண்ணெல்லாம் தான் இடுங்கி கிடைக்க பார்த்தாலே தெரியுது தூங்கலன்னு உடனே சமாளிச்ச ஏன் சரியா தூக்கம் வரலையோ அப்படின்னு இல்லை அது ஒரே கொசு கொசும் ரொம்ப தாங்கல என்னெல்லாமோ வினோதமா பூச்சியெல்லாம் கிடைக்கும் தூங்க முடியல இந்த ஊர்ல இவ்வளவு இருக்குன்னு நேத்திக்கு தான் நானும் தெரிஞ்சுட்டேன் அதனாலதான் உன்னை படுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ற ஏன்னா நீ தானே ஊர் தலைவர் அதனால இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் தினம் அப்படிதான் சிரமப்பட்டு இருக்கா நீ வேணா ஏசியில படுத்துனுடுற சௌக்கியமா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு எத்தனை ஜனங்கள் இருக்கு எத்தனை ஏழை ஜனங்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா இந்த ஊர்ல என்னென்னலாம் குறை இருக்கு எத்தனை கொசு இருக்கு எத்தனை பூச்சி இருக்குலாம் உனக்கு கணக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நீங்க படுத்துக்க சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு வா இப்படி எல்லா ஜீவராசிகள்கிட்டையுமே ஒரு தனி பிரியம்தான் எல்லாத்தையும் ஒரே பிரியம்தான் இவ உட்காந்து ரோட்ல இல்ல வடத்தறையில எல்லா இடத்துலையும் தான் கேம்ப்பு உட்காந்து தெரு ஒரு தெரு அந்த தெருவில் வாசல்ல உட்காந்து அனுஷ்டானம் நடந்துட்டு இருக்கு பெரியவா ஜபம் பண்ண ஆரம்பிச்சாலும்னா ஒரு மணி நேரம் சரியாகும் கால வேளையில் அது ஒரு மணி ஜபம்னே பேரு இந்த ஒரு மணி ஜபத்தில் யாரான ஒருத்தர் தான் காவல் காப்பா ஏன்னா நிச்சயம் ஒரு மணிக்கு குறைஞ்சி இவர் கண்ணை திறக்க மாட்டார் பேச மாட்டாருங்கிறது தெரியும் அந்த டயத்துக்குள்ளதான் இவ காஃபி ஃபி வாழோட காரியங்கள்லாம் முடிச்சுக்கிறதுக்கு எல்லாரும் போயாகணும் அது டேர்னில் ஒருத்தரை வச்சுட்டு காஃபி சாப்பிட்டு வந்தவர் ஒருத்தரை உட்காந்து மீதி பேர்லாம் போய் சாப்பிட்டு அடுத்தவர் வந்து ரிலீவ் பண்ணி இப்படிலாம் நடக்கும் அதில் ஒருத்தரை வச்சுட்டு எல்லாரும் போயிருக்கா அந்த ஒருத்தரும் என்ன பண்ணினார் எதையாச்சியா அந்த நேரம் உள்ளே போயிட்டார் அந்த சமயம் பார்த்து